புதுயுகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் சனி பயிற்சிக்கான பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் எங்க பண்ணனும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க இருக்கோம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராமவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்ரோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா முன்பதிவு பண்ணணும் முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஒன்று மூன்று ஏழு ஏழு இன்னொரு எண் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஒன்பது ஒன்பது ஒன்று 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 எட்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம் சரி இப்போ சனி சனிப்பயிற்சிக்கான பரிகாரங்கள் பன்னிரண்டு ராசிக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நேர்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்காங்க அதாவது முதல் எந்தெந்த ராசி பரிகாரம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே பரிகாரம் சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து உங்கள் ராசிப்படி ஒரு சில பரிகாரங்களை ஒரு சில விஷயங்களை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத சனி பகவானுடைய சாஸ்திரம் பொதுவாக மற்ற கிரகங்கள் பயிற்சி ஆச்சுன்னு அதில் வந்து கவனமாக இருக்கும் அதை அந்த அந்த பயிற்சியானதை வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் ஆனால் சனி பகவான் மட்டும் பயிற்சியாச்சுன்னா பொதுவாக சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து படித்தவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து சாதாரண பக்தி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதுதான் பயபக்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சனிப்பயிற்சியில் வந்து இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை பின் நிறுவலில் வந்து பயிற்சியாகக்கூடிய அதாவது தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் இருக்கிற ராசிகள் அதாவது பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்தெந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி சனி இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி நம்ம தற்காத்துக்கிறதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆவலாக இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து சனி பயிற்சிக்கான இரண்டாயிரத்தி இருபது சனிப்பயிற்சிக்கான பரிகார பலன்களை இருக்கிறோம் அந்த வகையில் ராசிகளில் முதல் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தில் வந்து முதல் முதலாக சனிக்கிழமை நாளில் சண்டையே போடக்கூடாது மற்ற நாளில் சண்டை போடலாமல் நினைக்க வேண்டாம் சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது அது சனிக்கிழமை சண்டை வந்தால் கூட வம்பே வந்தால் கூட நீங்கள் சண்டை போடாமல் தவிர்த்துக்கிறது ஒரு முதல் பரிகாரம் வந்துகிட்டு இருக்கும் ஒன்று அதுக்கப்புறம் சனிக்கிழமை சாயங்கால நேரத்தில் சனி பகவானுக்கு அதாவது நிறைய பேர் வந்து திருநள்ளாறு போக முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் நவகிரக சன்னதி இருக்கும் இல்லையா அந்த நவக்கிரக சன்னதியில் சனி பகவானுக்கு மாலை நேரத்தில் பத்து எல் விளக்கு பத்து எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே போதும் இந்த அதாவது மேசராசிக்கு கொஞ்சம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய சனி பகவானுக்கு உண்டான ஒரு பரிகாரமாக அந்த பரிகாரம் உங்களுக்கு உபகாரமாக அமையும் அடுத்து ராசிக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணுங்க சார் பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாகிறாரு அந்த ஸ்தானத்தில் ஒரு சில பாக்கியங்களை நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் பயிற்சியாகிறாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் இருந்தாலும் நீங்கள் ராசி அந்த நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா வந்து நன்மைகள் உங்களுக்கு உண்மையாகவே கிடைக்கணும் அப்படின்னா அந்த நன்மைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக எட்டு நபர்களுக்கு எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் பண்ணணும் இது வார நாட்களில் பண்ணுறத விட சனிக்கிழமை நாளில் பண்ணுறது சனிப்பயிற்சி அன்னைக்கு தான் பண்ணணும்னு கிடையாதுங்க சனிப்பயிற்சிக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் கூட வார நாட்களில் சனிக்கிழமை வரக்கூடிய நாளில் வந்து எட்டு நபர்களுக்கு சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் தானம் செய்கிறது சிறப்பாக அதே மாதிரி இந்த இந்த செஞ்சதுக்கப்புறம் மாலை மாலை நேரத்தில் அந்தி சாய பொழுதுன்னு ஆறு மணிக்கு மேலே அதாவது அதாவது நவக்கிரக ஒன்பது 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 அகல் அகல் விளக்கு 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 மண் என்று சொல்லக்கூடிய ஏற்றணும் பகவானுக்கு விசேஷமே தான் அப்போ ஏற்றி பிரார்த்தனை உத்தமமாக இருக்கும் அடுத்த இந்த சனி பயிற்சிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாக இப்போ வந்து திருநள்ளாறு போக முடியாத சூழல் இருந்துகிட்டு இருக்கும் திருநள்ளாறு போனால் கூட அந்த நலன் குளத்தில் நீராடி உங்களுடைய வஸ்திரத்தை வந்து தானம் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த கருப்பு அருணா கயிறு இருக்கு இல்லைங்களா இந்த கருப்பு கயிறு அருணா கயிறு வந்து உங்கள் இடுப்பில் வந்து எட்டு சுத்து வரணும் தனித்தனியாகவும் எட்டு கட்டிக்கலாம் அல்லது ஒரே நூல் அதை ஒரே அருணா எடுத்து எட்டு சுத்து வர்ற மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் அந்த எட்டு சுத்து வர்ற மாதிரி கருப்பு கயிறு கட்டிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கருப்பு கயிறு கட்டினதுக்கப்புறம் அந்த கருப்பு கயிறு கட்டினதோட சனீஸ்வர பகவானுடைய சன்னதிக்கோ அல்லது வந்து இங்கே இங்கே உங்களுக்கு நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கோ தர்ப புல் சாத்தணும் தர்ப்ப புல் சாத்தி எட்டு எல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த கருப்பு கயிறு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து ஏதாவது அந்த கருப்பு கயிறு வந்து அவுக்க கூட முடிச்சு அவுக்காமல் கட் பண்ணி அதை வந்து ஏதாவது நீர்நிலைகளை ஜலத்தில் போடணும் அப்படிங்கிறது விதி ஜலம்ங்கிறது இப்போ ஆறு ஏரி குளம் அல்லது கடல் இந்த மாதிரி நீர்நிலைகளை போடுறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும் அடுத்து கடகராசினியர்கள் இந்த சனி சனிப்பயிற்சியில் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணுங்க சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு கண்டகச்சனியாக வர்றதுனால கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எட்டு பேருக்கு மட்டை தேங்காய் தானம் செய்கிறது நல்லது திரும்பவும் சொல்கிறேங்க கணவனாக இருந்தால் மனைவிக்கு வந்து கண்டகச்சனி மனைவியாக இருந்தால் கணவர் கணவருக்கு கண்டகச்சனி இருக்கிறதுனால கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து எட்டு நபர்களுக்கு மட்டை தேங்காய் தானம் செய்யணும் ஒன்று அதுக்கப்புறம் அந்த மட்டை தேங்காய் தானம் செஞ்சதுக்கப்புறம் சனிக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் நவக்கரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு ஏழு எல்வளக்கு ஏற்றி அந்த கணவர் தனியாக ஏழு ஏற்றணும் மனைவி ஏழு எல் விளக்கு கிடையாது பொதுவாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழு எள் விளக்கு ஏத்தி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பார் அடுத்து சிம்ம ராசி நேயர்கள் இந்த சனி பயிற்சிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சார் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து சத்துரு சனியாக இந்த சனி பயிற்சி இருக்கிறதுனால எதிரியாக இருப்பாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி எதிரியாக உங்களுக்கு யாராவது ஒருத்தராக இருந்துட்டு இருப்பாங்க அந்த எதிரிகளில் வந்து ஒருத்தரில் நிறைய பேரே இருப்பாங்க பொதுவாகவே அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் யாரோ ஒரு எதிரியாவது நீங்கள் மன்னிக்கணும் அதுதான் முதல் பரிகாரம் சிம்மராசியை சேர்ந்தவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிராளிகளில் யாரோ ஒருவர் வந்து மனப்பூர்வமாக மன்னிக்கணும் இந்த பஞ்சபூதங்களில் இந்த உலகத்தில் மண்ணும் உப்பும் எவ்வளவு முக்கியமோ அதே போல் மன்னிப்பும் முக்கியங்கிற விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு யாரோ ஒரு எதிரியை நீங்க நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிச்சுக்கணும் மன்னிச்சதுக்கப்புறம் அவர் நண்பராகவும் ஏற்றுக்கணும் மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் நண்பராக ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் ஆறு நபர்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு இந்த அரிசி துவர பருப்பு தானம் செஞ்சுது நவக்கிரக கோயிலில் வந்து சனீஸ்வர பகவானுக்கு மாலை நேரத்தில் எப்பவுமே சனீஸ்வர பகவானுக்கு காலை நேரத்தை விட மாலை நேரத்தில் விளக்கேற்றது நல்லது அந்த வகையில் மாலை நேரத்தில் ஆறு எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்து கன்னிராசி நேயர்கள் இந்த சனி பயிற்சிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணுங்க சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிறந்த இருந்து இந்த வளர்ந்த நாள் வரைக்கும் யார் உங்களுக்கு உதவியாக இருந்தாங்களோ யார் உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தாங்களோ யார் உங்களை காப்பாற்றினாங்களோ அவங்கள வந்து மனசார மதிக்க கற்றுக்கணும் அது பெற்றவங்களாக இருக்கலாம் அல்லது மற்றவங்களாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த நாள்லேருந்து வளர்ந்த இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு உண்மையான ஆறுதல் உண்மையான ஒரு ஒரு உதவிகள் செஞ்சது யார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து நினச்சி அவங்கள மதிக்க கற்றுக்கணும் அதுதான் முதல் பரிகாரம் அந்த மாதிரி மதிக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து அவங்களை நினச்சி மனசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறது அவங்கள மனசார மதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவள் பொறி அப்புறம் எல் உருண்டை இந்த அவள் பொறி எல்லுரண்டுகளை வந்து மீன்களுக்கு கொடுக்கணும் இந்த மீன் கொடுக்குறது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுக்கிறமில்லையே மீன் தொட்டி அதுக்கு கொடுக்கக்கூடாதுங்க அதாவது உண்மையாலுமே கடலில் அல்லது ஏரியில் அல்லது குளத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவாக அவள் பொறி எல்லுரண்டுகளை வந்து நீங்கள் தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நவக்கிரக சன்னதியில் சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் ஐந்து எல்விளக்கு ஐந்து விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு நேர்களே சனி பயிற்சி வர இருக்கிறதுனால சனி பயிற்சிக்கான எல்லா ராசிக்கும் பரிகாரங்கள் என்னன்னு இன்னைக்கு பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் சனி பயிற்சிக்கான பரிகாரங்கள் என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து துலாம் ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அதாவது அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகி வரதுனால நலிந்தவர்கள் அல்லது மிழிந்தவர்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் நலிந்தவர்கள் அப்படின்னா நோய் நொடியோடு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நலிந்தவர்கள் அல்லது வயது முதிர்ந்த நபர்கள் நாலு பேருக்கு வந்து அதாவது கொடை கருப்பு கலரில் கொடை இருக்க இல்லையா கொடை தரலாம் கை குட்டை தரலாம் அல்லது காலணி தரலாம் காலணி குடி செருப்பு இந்த மாதிரி நாலு நபர்களுக்கு வந்து கருப்பு கொடை அல்லது கைக்குட்டை அல்லது காலணி தானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் கோயிலில் மாலை நேரத்தில் சனிக்கிழமை நாளில் வந்து எல் ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிற நல்லது நீங்கள் ஏற்ற வேண்டிய விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு எல் விளக்கு துளாராசியை பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை மாலை நேரங்களில் நாலு எல் ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் விருச்சிக ராசினியர்கள் இந்த சனி பயிற்சிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் சார் விச்சிகராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் முன்னேற்ற சனியாக வர்றதுனால உங்களுக்கு முன்னேற்றங்களை முதல் படியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் அதிகாலையிலேயே எழுந்துக்கணும் ஒன்று பொதுவாக எல்லா நாட்களுமே அதிக அதிகாலையில் எழுது எழுந்துக்கிறது அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் நல்லது தான் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை நாளில் கண்டிப்பாக அதிகாலையிலேயே எழுந்து ஆயுள் ஸ்நானம் நல்லெண்ணெய் குழிகள் போட்டுக்கிறது நல்லது ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய் குழியில் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உடுத்துற உடைகளில் வந்து கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தக்கூடாது விருச்சிக ராசியை மட்டுமில்லை பொதுவாக எல்லோருமே கிழிந்த உடைகளை அதாவது டேமேஜான உடைகளை வந்து அணியக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருந்தால் கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக மிகப்பெரிய விடிகள் கிடைக்கிற காரணத்தினால எக்காரணத்தை கொண்டும் கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் வாழ்க்கை பயணத்தில் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கணுங்கிற விஷயத்த உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கிறது நல்லது விருச்சிக ராசிக்காரருக்கு இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சனிக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் நவக்கிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு மூன்று எல் விளக்கை ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை பின்னேற்றம் இல்லாமல் சந்திக்க முடியும் அடுத்து தனுசு ராசினியர்கள் இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணனும் சார் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ரகசியமான விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கணுங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துட்டுருக்கணும் நம்ம நிறைய பேர் நம்மளை நம்பி ஒரு ரகசியம் சொல்லுவாங்க அது உடனே வந்து அடுத்தவங்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இருந்துகிட்ருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பழக்கத்தை வந்து செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க ரகசியமான விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கக்கூடிய விஷயத்தை கற்றுக்கிற ஒரு அமைப்பாக இந்த சனி இருந்துகிட்டு இருக்கணும் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் பிள்ளையாருக்கு இரண்டு நெய் விளக்கு எல் விளக்கு கிடையாது சனிக்கிழமை நாட்களில் காலை நேரத்தில் பிள்ளையாருக்கு இரண்டு நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கணும் அதே நாள் மாலை நேரத்தில் வந்து அதாவது சனீஸ்வர பகவானுக்கு நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு இரண்டு எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலே போதும் இந்த சனிப்பயிற்சி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவு அதாவது ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் மகர ராசினியர்கள் இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனசில் வந்து சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் ஆனால் எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாதுங்கிற விஷயத்தை உங்களோட மனசில் வந்து பதிய வைக்கணும் இது வந்து முதல் பரிகாரம் ஒன்று இரண்டாவதாக பரிகாரங்கிற போகும்பொழுது அதாவது சனிக்கிழமை நாட்களில் காலை நேரத்தில் காளியம்மன் கோயிலில் ஒரே ஒரு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் அதாவது சனிக்கிழமை நாட்களில் காலை நேரத்தில் காளியம்மன் கோயிலில் அதாவது ஒரே ஒரு விளக்கு அது வந்து நல்லெண்ணெய் விளக்குதும் மதிய நேரத்தில் யமகண்டம் வரும் சனிக்கிழமை மதியம் எமகண்ட நேரத்தில் பிள்ளையாருக்கு ஒரு நெய் விளக்கு காலையில் காளியம்மனுக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு மதியம் வந்து பிள்ளையாருக்கு ஒரு நெய் விளக்கு மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் விளக்கு அதாவது காலை நேரத்தில் காளியம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு மதிய நேரத்தில் யமகண்ட நேரத்தில் வந்து பிள்ளையாருக்கு ஒரு நெய் விளக்கு மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு அடுத்து கும்பராசி நேர்கள் இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படி விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நன்றி மறவாத நல் உள்ளத்தோடு உங்களுடைய செயல்பாடு இருக்கணும் நன்றியை கூடாது செய் நன்றியை மறக்கக்கூடாது அது யார் நன்றியை உங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் அவங்களை நினச்சி பார்க்கணும் அதுக்கப்புறம் பெத்தவங்களையும் மற்றவங்களையும் உங்களுடைய வயசுக்கு மூத்தவங்களையும் மதிக்க கற்றுக்கணும் மரியாதை கொடுக்க கற்றுக்கணும் ரெண்டு மூன்றாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் வந்து அதிக ஆசைகளையும் அதிகபட்ச ஆடம்பரங்களையும் அறவே தவிர்த்துக்கணும் இந்த மூன்றும் ஒரு முதல் பரிகாரமாக வச்சுக்கோங்க அதாவது கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஏழைச்சனி ஆரம்பிக்கிறதுனால அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை பகல் பொழுதில் பன்னெண்டு நபர்களுக்கு வந்து பச்சரிசி தானம் செய்கிறது நல்லது நான் சொன்ன இந்த மூன்று கொள்கைகளையும் உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கிட்டு சனிக்கிழமை நாட்களில் பகல் பொழுதில் பன்னெண்டு நபர்களுக்கு வந்து பச்சரிசி தானம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பாக மீனராசி இந்த சனி பயிற்சிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சார் நேரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாப சனியாக சனி பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே நல்ல காரியங்களை செய்யணும் ஷத் காரியங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக்கணும் அதுதான் முதல் பரிகாரம் ஒன்று இரண்டாவதாக சனிக்கிழமை நாளில் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடக்கூடாது மற்ற நாளில் கூட ஜாமீன் போடக்கூடாது தான் இருந்தாலும் சனிக்கிழமை ஜாமீன் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நண்பரும் பகைவராகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால சனிக்கிழமை எக்கார்த்த கொண்டும் மீனராசியை சேர்ந்தவங்க ஜாமீன் போடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நல்ல பண்புகளையும் நல்ல விஷயங்களையும் நல்ல நட்புகளையும் மதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கணும் ஒன்று இதை எல்லாம் யோசிக்கிட்டு அதுக்கப்புறம் பரிகாரங்கிற ரீதியில் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை நேரம் மாலை நேரத்தில் பதினோரு எள் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்தது சரி இந்த சனி பயிற்சியில் வந்து மீனராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொன்னிங்க இருக்கறதுலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பலன் அப்படின்னா அது மீனராசிக்கு தான் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க குடும்ப தலைவருக்கு மீனராசியாக இருக்கு மற்ற மூவருக்கு வேறு வேறு ராசிகள் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பலன் மீனராசிக்காரோட பலன் அந்த குடும்பத்தையும் சேருமா இல்லை அவருக்கு மட்டும்தான் வருமா பரிகாரங்கள் இவங்க பண்ணணுமா குடும்பத் தலைவருக்கு மீன ராசியாக இருந்து அவருக்கு நல்லது பட பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா குடும்பத்துடைய ஆழமரமே அப்படிங்குற வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவர் தான் இப்போ வந்து நிறைய இடங்களில் குடும்ப தலைவி இருக்கலாம் அது தனி ஆனால் பொதுவாக வந்து குடும்பத்தில் வந்து தகப்பனாருக்கு வந்து நல்லது இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கும் நல்லது தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த குடும்பத்தில் வந்து பிள்ளைக்கோ அல்லது மனைவிக்கோ வந்து இந்த மாதிரி வந்து சனி பகவான் வந்து அத்தாசம் சனியாகவோ கண்ட சனியாகவோ ஏழரை சனியாகவோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பரிகாரம் பண்ணலாம் இருந்தாலும் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளும் அதற்குண்டான செல்வங்களும் அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சந்தேகம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் நல்ல முறையில் அமையக்கூடிய பாக்கியம் இந்த குடும்பத் தலைவருக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போது நடந்துருது அதுதான் ஒன்று குடும்பத் தலைவருக்கே ஆகாமல் இருந்தால் கூட மனைவிக்கு வந்து அந்த குடும்ப தலைவிக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்லது இருந்தது அப்படின்னா அவங்க மூலமாகவும் குடும்பத்துக்கு வந்து நல்லது அதாவது அதாவது குடும்பத்தில் வந்து கஷ்டமே வரக்கூடாது நம்ம கஷ்டப்படாமல் இருக்கோம்னு நினைக்கிறத விட எந்த கஷ்டம் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தகுதி அதற்கான செல்வம் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையணும் இல்லையா இப்போது வெளியில் போனால் ரோட்டில் நடந்து போகணும் அப்படின்னா லாரி வரும் பஸ் வரும் ஏன் கண்ட விஷயங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் ரோட்டில் எது வந்தாலும் நம்ம வந்து நல்ல முறையில் வீடு வந்து சேரமோ அப்படின்னு தான் பார்க்கணும் அதனால் நம்ம பிறந்துட்டோம் பிறந்ததுக்கப்புறம் ஏழரை சனி வராது வரக்கூடாது க சனி வரக்கூடாது அத்தாசு சனி வரக்கூடாது சனி பகவானே வரக்கூடாதுன்னு நினைக்க முடியாது வருகிற சனி வந்துக்கிட்டு தான் வந்துகிட்டு நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏழரை சனி வந்து சரியில்லை சரியில்லை ஏழரை சனி வந்தால் கஷ்டம் அதே மாதிரி அஷ்டம சனி வந்தால் கஷ்டம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அத்தாசம் சனி வந்தால் கஷ்டம் சனி வந்தால் கஷ்டம்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் ஒரு மனுஷாளுக்கு ஏழரைச்சினை வருகிற காலங்களில் தான் திருமணம் திருமணம் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது அரசியல் பிரவேசம் செய்கிறது அரசியலில் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கிறது அரசியலில் சாதனை பண்ணுறது இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத முக்கியமான அம்சங்கள் இந்த ஏழரிச்சனி வர காலத்தில் நடக்கும் அது தெரிஞ்சுங்க நம்ம நிறைய பேர் ஏழரைச்சனையை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறோம் ஏழரைச்சனி வரக்கூடிய காலங்களில் தான் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அம்சங்களை நிச்சயமாக கொடுக்குறாரு அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சந்தேகமில்லாமல் மிகப்பெரிய செல்வங்களையும் மிகப்பெரிய கௌரவங்களையும் மிகப்பெரிய மேன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது முடியாத மிகப்பெரிய நன்மைகளையும் சனி பகவான் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த நன்மைகளை நீங்கள் உண்மையாக அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்துல கொஞ்சம் நல்லவரா இருக்கணும் நம்ம நிறைய பேர் நல்லெண்ணெய் விலைக்கு ஏற்றணும்னு நினைக்கிறோம் ஆனால் நல்லெண்ணத்தோடு ஏற்றுறது கிடையாது அதே மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பரிகாரத்தில் மட்டுமே நல்லது நினைக்கிறோம் நல்லது வரும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த பரிகாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் உபகார உபகாரமாக உபயோகமாக இருக்கிறது இல்லை உபயோகமாக இருந்தால்தான் பரிகாரம் உங்களுக்கு உபகாரமாக இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் யாரும் மறந்துட வேண்டாங்க எத்தனை விலைக்கு ஏற்றினாலும் எத்தனை சாமி கும்பிட்டாலும் எத்தனை கற்பூரம் ஏற்றினாலும் எத்தனை மந்திரம் சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மை அப்படிங்கிற விஷயம் இருந்ததுதான் தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாரையும் கைவரது கிடையாது அண்ட நிலலமில்ல ஆதர யாரில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கூட இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற வழிபடுகிற கடவுள் வந்து எந்த இருந்தாலும் உங்களை காப்பாற்றி கரை சேர்த்தது இருந்தாலும் ஒரு காலத்தில் உங்களுக்கு தம்பியாக இருந்தாலும் கூட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பிரச்சனையாகலாம் எதிரியாகலாம் ஆனால் ஆன்மீகம் உங்களை வந்து என்றைக்குமே எதிரியாகிறதுல இவங்க எல்லோருமே ஒரு காலத்தில் உங்களை வந்து ஆதரித்து இன்னொரு காலத்தில் வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்தால் கூட ஆன்மீகம் உங்களை வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்கிறது கிடையாதுங்க உங்களை கௌரவப்படுத்தி காப்பாற்றக்கூடியதுதான் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அதிகாரப்பூர்வமாக அதே சமயத்துல அடிப்படையாக அதே சமயத்துல ஆன்மீகமாக அதே சமயத்துல ஆறுதலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது இந்த சனிப்பயிற்சி அப்படின்னா திருநள்ளாறு போன்ற பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போகணும் அங்கே தீர்த்தத்தில் வந்து வஸ்திரத்தை விட்டுட்டு வரணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த கொரோனா கட்டுப்பாடுகள்லாம் நிறையா இருக்கிறதுனால தீர்த்த குளத்தில் வந்து நீராட யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நேரங்களில் பக்கத்துலேயே வீட்டிலையே அருகிலேயே ஏதாவது பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் கோவிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பொதுவாக சொல்லுங்கள் பொதுவாக திருநள்ளாறில் வந்து பார்த்திங்கன்னா நலனுக்கு வரம் கொடுத்த நலனுக்கு அருள் கொடுத்த அந்த நலன் குளத்தில் வந்து நீராடும் பொழுது நீங்கள் செய்த பாவங்கள் வந்து மறைக்கப்படுது அல்லது பாவங்கள் செய்யாத அளவுக்கு உங்களோட மனசு வந்து திடப்படுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் அந்த குளத்தில் குளிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறத விட தர்பாரண்னீஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த தர்பாரணியேஸ்வரர் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட கால நெருக்கடி காலமாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான வழிபாடுகளோ அந்த மாதிரியான அர்ஜனைகளோ அந்த மாதிரியான பூஜைகளோ அந்த மாதிரியான குளத்தில் குளித்து உங்களுடைய ஆடைகளை வந்து தானம் செய்யக்கூடிய அமைப்புகளோ இப்போ வந்து இல்லாமல் அனுமதி இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம் அதாவது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்று பகுதியில் அதாவது ஜலம் அப்படின்னாலே அதாவது நீர்நிலை அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அதாவது கிணறு ஆறு ஏரி குளம் கடல் இதுவெல்லாம் வந்து நீர்நிலைகள் தான் இருந்தாலும் ஓடுகிற தண்ணியில் குளிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஓடுற தண்ணி அப்படிங்கிறது ஆறு மட்டும்தான் உங்களுக்கு ஆறு பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் கூட அடுத்த ஊருக்கு அடுத்த நகரத்துக்கு சென்று ஆறு இருக்கக்கூடிய அது ஓடுகிற தண்ணி இருக்கக்கூடிய அந்த நதியில் வந்து குளிக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வருஷ வருஷம் நம்ம வந்து ஆற்றுல குளிக்கிறோம் குளத்தில் குளிக்கிறோம் இருக்கிற ஆடையை வந்து நம்ம வந்து தானம் செய்கிறோம் குளத்தில் விட்டுடுறோம் ஆனால் இது வந்து வருஷ வருஷம் செய்யக்கூடிய பரிகாரமாக இருக்கலாம் இந்த வருஷம் அதாவது முப்பது வருஷங்களுக்கு ஒரு முறை மகர ராசிக்கு ஆட்சி பலம் பெற்று சொந்த வீட்டுக்கு பயிற்சியாக கூடிய இந்த சனி பகவானுக்கு ஆடைகளை தானம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு முளை கயிறு போதுங்க அதாவது ஒரு முளை கயிறு அப்படிங்கிறது உங்கள் இடுப்பில் வந்து ஒரு சுத்து வர்றது அதே மாதிரி யாராக இருந்தாலும் எட்டு சுத்து வர்ற மாதிரி எட்டு கருப்பு கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஓடுகிற தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடுகிற தண்ணியில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கருப்பு கயிறை வந்து அடுத்த நாள் கட் பண்ணி விடலாம் அல்லது குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்பவே கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டுட்டு அதே ஓடுகிற தண்ணியில் மூணு வாய் தண்ணீர் குடிச்சிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு சந்தோஷமான பயிற்சியை நிச்சயமாக சந்திக்க முடியும் சரி இப்போ இந்த இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சனி பயிற்சி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இடையில குரு பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு இருக்குது ஒருத்தருக்கு வந்து குரு பயிற்சி நல்லாயிருக்கும் இல்லைனா ராகு கேது பயிற்சி நல்லாயிருக்கும் ஆனால் சனி பயிற்சியில் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது எதை நம்ம முன்னெடுத்துக்கணும் எதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அதாவது இந்த கிரக பயிற்சி மட்டுமல்லங்க உங்களுடைய ஜாதகத்திலேயே ஒருவருடைய ஜாதகத்திலேயே குரு பகவான் நல்லது பண்ணணும் அப்படின்னு அமைப்பு இருந்தால் அந்த குரு பகவான் நல்லது தான் பண்ணுவார் அந்த நல்லதை வந்து கெடுக்க முடியாது கொடுத்த வரத்தை கடவுளை திருப்பி வாங்க முடியாது நீங்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் குரு உங்களுக்கு யோகம்னா குரு பகவானுடைய திசை வரும்பொழுது யோகம் தான் நல்லதான் பண்ணுவார் அதே மாதிரி சூரியன் வரும்போது சூரிய திசை வரும்பொழுது சூரியன் உங்களுக்கு யோகம் இருந்தால் சூரியன் நல்லதான் பண்ணுவார் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சனி பகவான் வந்து நல்லவராகவே இருந்தால் கூட யோகமாகவே இருந்தால் கூட ஆட்சி பலம் பலம் பெற்று இருந்தால் கூட சந்தோஷ கதியில் இருந்தால் கூட நீங்கள் நல்லவராக இருந்தால் மட்டும்தான் தான் சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் மற்ற கிரகம் மாதிரி மொங்கா மொங்கான் வந்து உங்களுக்கு நல்லது கொடுத்துட்டு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்க மாட்டார் நீங்கள் நல்லவராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் சனி பகவான் அந்த மாதிரி இருக்கிறனால சனிக்கிணம் எல்லோருமே பயப்படுறோம் அதாவது யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பில் இருக்காரு அப்படிங்கிறத யாருமே மறந்துட வேண்டாம் ஒரு விளக்கு போட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு தானம் செஞ்சு நம்ம உயர்ந்துட முடியாது வாழுகிற வாழ்க்கையில் முப்பது வருஷமாக நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற விஷயத்தை அதாவது கண்டுபிடித்து அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சனி பகவான் சனி வந்து சனி வரக்கூடிய காலங்களில் கெட்டுப்போனவங்க எத்தனை பேர் உண்டு ஆனால் ஏழரைச்சனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய பதவிகளையும் மிகப்பெரிய மேன்மைகளையும் மிகப்பெரிய கௌரவங்களையும் ஏன் அஷ்டமசனி வரக்கூடிய காலங்களில் கூட கட்சி ஆரம்பித்து ஆறே மாதத்தில் ஆட்சியை பிடிச்ச ஆட்சியை பிடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அதனால் வந்து நீங்கள் ஏழரை சனி அஷ்டமசனி அப்படிங்கிறத விட கண்டகச்சனி அப்படிங்கிறத விட நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் எந்த மாதிரி நேர்மையாக வந்துகிட்டு அந்த அந்த நேர்மையை பொறுத்து உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு மட்டும் தான் உண்டு எனக்கு சூரியதேச வருது அரசியலில் வந்துடுவேன் நல்லாயிருப்பேன்னு நினச்சிக்கலாம் சூரியசம் வரும்போது நல்லது பண்ணும் ஆனால் சூரிய வரும்போது ச சனி ஏழரை சனி வந்ததுனாலோ அல்லது வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்தது அப்படின்னாலோ மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துட்றாரு எந்த அரசியலில் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்களோ அதே அரசியலில் வந்து கை கட்டி நீங்கள் வந்து கச்சேரி ஏறக்கூடிய அதாவது சிறைச்சாலை செல்ல செல்லக்கூடிய அமைப்பு வந்துடும் விஷயத்தை நம்ம யாருமே மறந்துட வேண்டாம் அதனால நம்ம முதல் நல்லவராக இருக்கணும் இந்த உலகத்தில் வல்லவராக இருக்கிறத விட நல்லவராக இருக்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு தான் சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நம்ம மற்ற கிரகங்களை வந்து தட்டி கழிக்கலாம் பரிகாரங்கிற பேரில் சந்தோஷப்பட்டுக்கலாம் சனி பகவான் பரிகாரத்தை மட்டுமே எடுத்துக்க மாட்டாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவராக உண்மையானவராக இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நன்மையானவராக உங்களை வந்து கௌரவப்படுத்துவதாக தான் சனி பகவான் இருப்பார் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தை கூட உபகாரமாக எடுத்துக்குவார் அதுதான் சனி பகவான் நவகிரகங்களையும் நீதிவான் என்று சொல்லக்கூடிய ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்ற நவகிரகங்களிலேயே ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் பெற்ற இந்த சனீஸ்வரன் வந்து நல்லதா பண்ணுவாரு முடிஞ்ச அளவுக்கு சனி பகவான் உச்சரிக்கும் பொழுது சனி அப்படின்னு ஒருமையில் உச்சரிக்காம சனி பகவான் அல்லது சனீஸ்வரன் அப்படின்னு ஒரு மரியாதை கொடுத்து உச்சரிச்சு பாருங்க அதுலேயே உங்களுடைய மரியாதை உயரங்கிற விஷயத்தை என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்துருக்கேன் நிறைவா ஒரு கேள்வி சார் இப்போ இந்த கொரோனா காலகட்டம் நடந்துட்டு இருக்கு இது முடிஞ்சு அடுத்து தமிழகம் அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் பொதுவாக கொரோனா வந்தாலும் சரி ஏழரை சனி வந்தாலும் சரி அஷ்டம சனி வந்தாலும் சரி வேறு வந்து வருடக்கோள்கள் மாறினாலும் சரி கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா வந்து இந்த சனிப்பயிற்சியில் வந்து வல்லரசு அப்படிங்கிற தகுதியை அடையக்கூடிய அளவுக்கு உலக நாடுகள் உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு உலக நாடுகள் ஓரளவு பயப்படக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக தகுதி உயரும் நம்முடைய தகுதி நம்மளுடைய நான் எல்லோரும் கரோனா வரது போய் பேசியிருக்கிறோம் இல்லைங்களா நான் திரும்ப திரும்ப உண்மையாக சொல்கிறேங்க நம்மளுடைய கௌரவத்தை உயர்த்துவ உயர்த்துவதற்காக வந்தது தான் கரோனா அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துட்டுருங்க பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கிறதுக்கு இந்த சனி பயிற்சி வரும் ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்தியாவினுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்காக வந்தது தான் கரோனா அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரசியல் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது பொதுவாகவே இப்போ வந்து எதார்த்தமாக எல்லோரும் ஓரளவுக்கு அனுமானித்து வச்சுருப்போம் அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து சாஸ்திரம் பண்ணி சொல்ல வேண்டியதில்லை கண்டிப்பாக அரசியல் மாற்றம் இருக்கும் அந்த அரசியல் மாற்றம் யாருக்கு அப்படிங்கிறது பொத்தாம் பொதுவாக நம்ம பேசுறதை விட அந்த அரசியல் மாற்றம் பொதுவாக ஒருவருக்கு ராஜயோகம் இருந்துன்னு வைங்களே இப்போ இருக்கிற எல்லோருக்குமே ராஜயோகம் இருக்கும் ரா அதாவது அரசியலில் உள்ள எல்லோருக்குமே ராஜயோகம் இருக்கும் ராஜயோகம் இருந்தால்தான் அரசியலுக்கு வர முடியும் அரசியலில் வந்து நம்ம வந்து தற்காத்துக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ராஜயோகம் இருக்குது அதில் யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான் மற்ற கிரகங்கள் ராஜயோகத்தோடு இருக்கிறாரோ அவரு தான் ஆட்சிக்கு வருவார் அந்த ஜாதகம் இல்லாமல் பத்தாம் பதுவாக சனிப்பேர்ச்சி மட்டும் வச்சு சொல்வது வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் இல்லாமல் அதை உங்களை வந்து கலக்கப்படுத்தாமல் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அரசியல் மாற்றம் வருமானால் நிச்சயமாக வரும் ஒன்று அதே மாதிரி வந்து இந்த அரசியல் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து யார் வருவா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து தேர்தல் தேதி அறிவிக்கணும் தேர்தல் தேதி அறிவித்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்சு போட்டிடுறாங்க அப்படின்னு பார்க்கணும் அந்த போட்டியிடக்கூடிய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதத்துக்கு யோகம் இருக்கும் அது எந்த ஜாதத்துக்கு யோகம் அதிகமோ அந்த ஜாதகம் நிச்சயமாக வரும் கடந்த காலங்களில் யாருமே அனுமானிக்க முடியாமல் இடையில வந்து ஒருவர் வந்து அமைச்சர் ஆயிருக்கார் இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம நம்ப முடியாத அதாவது எவ்வளவோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடக்கக்கூடிய அமைப்பில் தான் கிரக பேர் சிந்துட்டுங்கிற விஷயம் நம்ம யாருமே மறந்துட வேண்டாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய நல்ல சேவை செய்யக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவராக இருந்தும் அரசியலில் வந்து கெட்ட பேர் எடுத்தவங்க நல்லது செய்யறதுக்காக இந்த அரசியலில் வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துட்டு இருக்குது அரசியல் மாற்றம்ங்கிறது உறுதியாக இருந்துகிட்டு இருக்கும் நிச்சயமா சார் அரங்கத்துக்கு வந்து அதாவது நடக்க இருக்க அந்த சனி பயிற்சியில் பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும்னு கூடவே நிறைய தகவல்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நேயர்கள் சார்பாகவும் எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாகவும் உங்களுக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களுக்கு உபகாரம் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொருவரும் கையில் எடுக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி ஒரு மனுஷாவை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் இன்றைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் நடக்க இருக்க சனிப்பயிற்சிக்கான பரிகாரங்கள் பற்றியும் அது தொடர்பான நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்